கல்யாண மாலையில் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி. கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து கோவை குடிசியாவில் இன்று வரந்தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீட். தொடர்ந்து கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு. மாலையில் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் ராதாகிருஷ்ணன் அவரை அறிமுகப்படுத்துகிறோம். மாமா பாபு நீங்கள் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள், குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். ஹி இஸ் மை சிஸ்டர் சன் ராதாகிருஷ்ணன். மை நேம் இஸ் பாபு. சரி. ஐ ஆம் டூயிங் பிஸ்னஸ். ஓகே. ஸோ ஐ ஆம் டேக்கன் ஹிம் அஸ் அ மெயின் பார்ட். உங்களோட பிஸ்னஸ்க்குள்ளே எடுத்துகிட்டேன். எஸ். சரி. ஸோ இஸ் இஸ் அ நொமாடிக் டூசன் வந்து எல்லாராலையும் இந்த பிஸ்னஸ் பண்ண முடியாது. அதனால தான் அவருக்கு இந்த இது பண்ணிட்டு பார்த்துக்கிறார். அவங்க அம்மாவும் பார்த்துக்கிறதுக்கும் அது அவனுக்கு நல்ல ஒரு ஃபேமிலி கலாக இருக்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கோம். வி ஆர் எ பிராமின். ஈவன் பிராமின் இல்லை, எந்த காசு இருந்தாலும் ஓகே, பட் வெஜிடேரியனாக இருந்தால் கொஞ்சம் சௌரியமாக இருக்கும், ப்ராப்ளம் இருக்காமல் இருக்கிறதுக்கு. ஓகே, பார்த்துக்கணும். தே ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் தி ஃபேமிலி. வெரி குட். ரைட். ஓகே, சொல்லுங்கள் ராதாகிருஷ்ணன். நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சரி. அம்மாவும் ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி ஒரு பொண்ணு. உங்களெல்லாம் பார்த்துக்கிற மாதிரி ஒரு நல்ல பெண்ணாக இருக்கணும். கண்டிப்பாக சார். படித்து வேலைக்கு போகிற பெண்ணாக இருந்தால் நல்லது. கண்டிப்பாக சார். அவ்வளோதானே? ஆமாம் சார். அதே மாதிரி கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். ராதாகிருஷ்ணன், வயது 29, டிப்ளமா இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவர். சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸிகூட்டிவாக சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். ராதாகிருஷ்ணன் பற்றி விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவு 9778711. மேலும் விவரங்களுக்கு 0442434140. கல்யாணமாலை நிகழ்ச்சியில் வைஷ்ணவி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29. கல்யாணமாலை.com இவங்களது பதிவு எண் 9329. ஆர்கிடெக்ட் முடிச்சிருக்கிறாங்க, கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. வைஷ்ணவி எதிர்பார்க்குற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடி அமையணும்னு கல்யாணமாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாணமாலை நிகழ்ச்சியில் சாந்தகுமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 35. கல்யாணமாலை.com இவரது பதிவு எண் 9245 16. பிகாம் பண்ணியிருக்கிறாரு. பெங்களூரில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. சாந்தகுமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. வரனின் வயது 27. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் BE முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 23 முதல் 26 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9952088900.
கல்யாண மாலையின் வெட்டிங் அண்ட் பியாண்ட் மாபெரும் திருமண கண்காட்சி. கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து கோவை குடிசியாவில் இன்று வரும் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீட். தொடர்ந்து கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு. மாலையில் சன் டிவி கல்யாண மாலை பேச்சுவாங்க. அனைவரும் வருக, அனுமதி இலவசம். GRT ஜுவல்லர்ஸின் பொன் பொங்கல். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாக தி சென்னை சில்க்ஸ் லான்ச்சிங் டாக் மெடாலியன் பிரீமியம் அபார்ட்மெண்ட்ஸ் அட் மேடவாக்கம் ஃப்ரம் 81 lakhs. ஐயா 60. பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பாராட்டு விழாவில் மதுரை கல்யாண மாலை சிறப்பு பட்டிமன்றம் சென்ற வார தொடர்ச்சி. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. உண்மையிலேயே சட்டை வேட்டி அணிந்து வந்த சங்கத்தமிழ் பட்டி மண்டபம் ஏறி இன்றைய தினம் சஷ்டி அப்த பூர்த்தி காண்கிற விழா. அந்த விழா மதுரையில் நடைபெறுவது சால பொருத்தம். ஏன் தெரியுங்களா? உண்மையிலேயே உலகத்திலேயே முதல் பட்டி மண்டபம் நடந்தது இந்த மதுரையில்தான். பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா இல்லையா என்ற விவாதத்தில் ஆண்டவனே இறங்கி வந்து பட்டி மண்டபம் பேசி ஒரு பாங்கு இந்த ஊருக்கு உண்டு. அந்த வகையில் பட்டி மண்டப தமிழுக்கு நம்முடைய கல்யாண மாலை மாலையை சூட்டியிருக்கிறது என்று சொன்னால் அந்த விழாவில் கலந்து கொண்டு பேசுவது பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் என்று கருதுகிறேன். தெய்வானயக்கா வந்து பேசும்போது எங்களுக்கு ஒரு வாழ்த்தாக முப்பெரும் வள்ளல்கள் என்று குறிப்பிட்டார்கள். ரொம்ப நன்றிங்கக்கா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கவிதா அக்கா வெளுத்தாங்க. நீங்க ஏதாவது கொடுப்பீங்கன்னு பாக்குறாங்க. இப்ப கொடுப்போம் பாருங்க. அதுல கவிதா அக்கா வேற எழுத்துறாங்க வாலண்டியரா. கவிதா அக்கா நேத்து வந்து அவங்க காசுலயே ரூம் போட்டு தங்கிட்டாங்க. உங்க காசுலயே போட்டு தங்குறாங்க. அதுதாங்க கொடுக்கறது, தன்னோட காசுல பண்ணாங்க. ஏன் மேடம் கூப்பிடும் போது நான் வரல அப்படின்னு மறுத்துருக்கலாமில்ல, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாமில்ல. அக்கா நீங்க தான் சொன்னீங்க, அக்கா வந்து ஒரு புக்கும் கூட போய் விடாம வெண்முரசு வரைக்கும் படிச்சிருக்காங்க. அப்படி படிச்சதை போன்ல வேண்டாம்னு சொல்றதை விட மேடையில வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறதான பெரிய விஷயம். அப்படி கொடுக்க வந்தா? ஓ அப்பா, அதுல வேற அக்கா பேசும்போது தான் பாக்கெட்ல 50 ரூபா பணம் இருந்தா தான் இன்னொருத்தனுக்கு 5 ரூபா கொடுக்க முடியும். கொடுக்கணும்னு முதல்ல முடிவு பண்ணணும். பிஹெச்டி பண்ணி கொடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணக்கூடாது. அதுல கொடுப்பது என்பது என்ன தெரியுங்களா? அது பணம் சார்ந்தது இல்லை, மனம் சார்ந்தது. வீரத்துறை விவேகானந்தர் நடந்து போயிட்டு இருக்காரு. ஒரு பிச்சைக்கார வந்து, ஐயா சாமி ஏதாவது பிச்சை போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்கும்போது அவர்கிட்ட பணம் இல்லை. ஏன்? அவர் உண்மையிலேயே சாமியார், அதனால பணம் இல்லை. கேப்பா 100 கோடியெல்லாம் இருக்காப்பா. அப்ப சகோதரா மன்னித்து விடு, என்னிடத்தில் எதுவும் இல்லை அப்படின்னு விவேகானந்தர் சொல்றாரு. அவன் கையெடுத்து கும்பிட்டு, சாமி இதை விட எனக்கு யாரும் பிச்சை போட்ட முடியாதுன்னு சொன்னான். நான் என்ன பிச்சை போட்டேன் அப்படின்னு கேட்கும் போது, என்னை அன்பாக சகோதரா என்று நீங்கள் அழைத்தீர்கள் அல்லவா, இதை விட வேற எனக்கு என்ன தந்து விட முடியும் என்று கேட்டான். நீங்க கொடுக்கறனா பணம் தான் கொடுக்கணும் இல்ல, நிதி மிகுந்தவர் பொற்குவை தாரீர், அது இல்லாதவர்கள் வாய் சொல்லறில் நல்ல வார்த்தைகளை கொடுத்தாங்க கூட போதுங்க, வேறு எதுவுமே வேண்டாம். அக்கா நீங்க வாழ்த்தும் கூட வேண்டாம், நல்லது செய்யுங்களை பொருளி பேசாம இருந்தீங்கன்னா அதே போதும். இன்றைக்கு தலைப்புல மகிழ்ச்சி என்பது என்ன அப்படின்னா, தன்னை உயர்த்தி கொள்வது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. தன்னை உயர்த்தி கொள்வது அப்படிங்கிறதுக்குள்ள பிறருக்கு உதவுவது அப்படிங்கிறது அடங்காது. ஆனா பிறருக்கு உதவுவது என்பதற்குள் தன்னை உயர்த்தி கொள்வது என்பது அடங்கும். ஓ ஆமாங்க. அது எப்படிங்க? இப்ப நான் குடுக்கறேன்னு முடிவு பண்ணி கொடுத்துட்டேன்னாவே நானே உயர்ந்தவன் ஆயிட்டேன்ல, குடுக்கற என் கை மேல போயிடுச்சு இல்ல? ஆமா ஆமா. இப்ப கொடுப்பதுல எனக்கு மட்டும் மகிழ்ச்சி இல்லை, வாங்குறவங்களுக்கும் மகிழ்ச்சி, ஏன் ஆண்டவனுக்கே மகிழ்ச்சி. ஏன் இல்லாத ஒருத்தனைக்கு அவன் கொடுக்குறான்டா, என்னுடைய வேலையை அவன் செய்கிறான்னு சொல்லி ஆண்டவனே சந்தோஷப்படுவார். காரணம், ஆண்டவன் தன்னை வணங்குகிற கரங்களை விட மற்றவர்களுக்கு வழங்குகிற கரங்களைத்தான் நேசிக்கின்றார். தன்னை உயர்த்திக்கிறது எனக்கு மட்டும்தான் சந்தோஷம், பிறர் கொடுப்பதில் எனக்கு எல்லாத்துக்குமே சந்தோஷம். இப்ப சந்தோஷத்தை பத்தி பேசும்போது ஐயா வேற தாடி பத்தி வேற சொன்ன சொல்லிட்டாரு. ஆடிக்கு பின்னாடி ஆவணி இருப்பதை போல அந்த தாடிக்கு பின்னால ஒரு தாவணி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு காலையில மதுரைக்கு போய் அம்பால கல்யாண சுந்தரரை பார்த்து, சாமி நீ மட்டும் கல்யாண கோலத்துல சந்தோஷமா இருக்கிய, நான் மட்டும் இப்படி இருக்கனே அப்படின்னு வேண்டினேன். சிவபெருமான் என்கிட்ட பேசினார். ஆமா, அங்க இந்த ஊர்ல சிவபெருமான் பேசுவார் இல்ல, பேசினார். சாமி எனக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி விடுங்க அப்படின்னு. கவலைப்படாதப்பா, கலியுகத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்குன்னே ஒரு அமைப்பு இருக்குது. என்னுடைய ரெப்ரசன்டேட்டிவாக கல்யாண மாலை மோகன் சார் இருக்காங்க, மீரா நாகராஜன் மேடம் இருக்காங்க,
அவங்க கிட்ட எங்கிட்ட விண்ணப்பத்தை கொடுக்கறத விட அவங்ககிட்ட விண்ணப்பத்தை கொடுத்து அவங்க பாத்துக்குவாங்கன்னு சொல்லுவாங்க. ஐயா பாத்துக்குங்க, மேடம் பாத்துக்குங்க. ஓ, அதுக்காக தான் வந்திருக்கீங்க. பேச்சுலர் பேச்சாளர், பிறருக்கு உதவுவதா அல்லது தன்னை உயர்த்துவதா? தன்னை உயர்த்தி கொண்டு பிறருக்கு உதவுவதுக்கு ஏற்பாடு செய்வது. தன்னை உயர்த்தி கொள்வதில் ஆணை வந்து அதிகரிக்கும், பிறருக்கு உதவுவதில் அன்பு தான் வெளிப்படும். எப்படின்னு கேட்கலாம். உங்களை போல அக்கா ஒருத்தர் ஏற்காடில் 500 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னாரு. ஆ, ஊட்டியில் 100 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன்னாரு. சரி, கொடைக்கானலில் 300 ஏக்கர் வாங்கி போட்டிருக்கேன்னாரு. அவரை பார்த்து பூமி சொல்லிச்சு, இவங்க தாத்தனையும் நான் தான் வாங்கி போட்டேன், இவங்க அப்பனையும் நான் தான் வாங்கி போட்டேன், இனி இவனையும் நான் தான் வாங்கி போடுவேன், இவன் என்ன வாங்கி போடுறானா அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ கொடுக்கிற போது நான் கொடுக்குறேன் என்கிற எண்ணம் வராது. தன்னை உயர்த்திக்கிற போது நான் உயர்ந்துட்டேன். எம்ஏ, அக்கா சொன்னாங்களே, பேருக்கு பின்னாடி பிஹெச்டி, எம்ஏ, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாமே போட்டுக்கலாம், ஆனால் வந்தால் வரும். அடுத்தவர்களுக்கு கொடுக்கிற போது தான் அன்பு அதிகரிக்கும். இந்த கை இருக்கு பார்த்தீங்களா, இந்த கை உண்பதற்காக மட்டுமல்ல, ஊட்டுவதற்காக. இந்த கை கலங்காரம் மோதிரம் போட்டுக்கிறது, ஸ்மார்ட் வாட்ச் கட்டிக்கிறது, பிரேஸ்லெட் போட்டுக்கிறதுலாம் கிடையாது, மற்றவர்களுக்கு கொடுப்பது தான். அதனால தான் மற்றவர்களுக்கு அறம் செய்வது தான். செய்வதன் காரணமாக தான் தெலுங்கில் கைக்கு செய்யினே பேர் வச்சார்கள். அப்போ மற்றவங்களுக்கு கொடுக்கணும், அதுக்கு தான் இந்த கை இருக்குது. நம்முடைய 1வது வகுப்பு பாடமே என்ன? அறம் செய்ய விரும்பு. 2000 வருஷம் தமிழ் பாரம்பரியத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையாவது உன்னை உயர்த்திக்கோ, உன்னை உயர்த்திக்கோன்னு ஒரு இடத்துல சொல்லியே, மற்றவங்களுக்கு கொடு 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 என்று சொல்லி கொடுத்த மரபு தான் நம்மளுடைய பாரம்பரிய தமிழர் மரபு என்று சொன்னால், அதுதான் நிலைத்த நீடித்த மகிழ்ச்சியை கொடுக்கும் என்று சொல்லலாம். மகிழ்ச்சி என்பது யாதெனில் பிறருக்கு உதவுவதே. தொடர்கிறார் டாக்டர் சிவ சதீஷ்குமார். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலை, சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பில் நர்மதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். அப்பா லக்ஷ்மி பற்றி, அம்மா வக்சலா, ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க, சொல்லுங்கள் குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள். வணக்கம் சார். வணக்கங்க. எனக்கு 2 பசங்க. சரி. ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஓகே. பையனுக்கு கல்யாணம் ஆகி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குங்க. சரி. பொண்ணு MBBS CRI ட்ரைனிங் பண்ணியிருக்காங்க. ஓகே. அவங்களுக்காக பிஹெச்டி டிகிரியில் டாக்டர்ஸே பார்க்குறோம். ஓகே. எதிர்பார்த்த மாப்பிள்ளை கிடைச்சா சந்தோஷமா இருக்கு. சரி. காய நாயுடு கவராசர். சரி சொல்லுங்கப்பா. பொண்ணு ஈரோட்டில் இப்போ சிஆர்ஐயா இருக்கா? சரி. நல்ல பையனா, அவளுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் நல்லா இதுவாக இருக்கிற மாதிரி. சரிம்மா, ரைட், ஓகே. அதே மாதிரிம்மா, நீங்கள் கேட்குற மாதிரி நல்ல மருமகன் உங்களுக்கு அமையணும்னு வாழ்த்துறோம்மா. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டாக்டர் எல் நர்மதா, வயது 24, MBBS முடித்தவர், சென்னையில் மருத்துவராக பணியில் உள்ளவர். இவர் மருத்துவர் மணமகனை எதிர்பார்க்கிறார். நர்மதா பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாணமாலை.com வெப்தளத்தில் இவரது பதிவே 9693 04. மேலும் விவரங்களுக்கு 0444-2434-1400. கல்யாண மாலை நிகழ்ச்சியில் ராம்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 34. கல்யாணமாலை.com இவரது பதிவு எண் 9820 25. பிகாம் பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறாரு. டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ராம்குமார் நினைக்கிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம். கல்யாணமாலை நிகழ்ச்சியில் மோனிகா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 31. கல்யாணமாலை.com இவங்களது பதிவு எண் 9763 02. பிடெக் பண்ணியிருக்கிறாங்க. சென்னையில் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. மோனிகா நினைக்கிற மாதிரி அருமையானவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாணமாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறோம். கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி, பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை. பெண்ணின் வயது 34. அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் BBA முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர். வசதியான குடும்பத்தை சேர்ந்த இவர் 35 வயது முதல் 39 வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் தனக்கு இணையான உள்ள வரனை எதிர்பார்க்கிறார். மேலும் விவரங்களுக்கு 9345919514. கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து கோவை குடிசியாவில் இன்று வரம் தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீட். தொடர்ந்து கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு. மாலையில் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். பட்டர்ஃப்ளை போர் சக்தி, இந்தியாவின் ஹையஸ்ட் ஸ்டார் ரேட்டட் கேஸ் ஸ்டவ். இனி ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஃபுல் கேஸ் சிலிண்டர் சேவ் பண்ணுங்க.
Kerry Indo Logistics is one of the very few companies in India. We are different. You will see the difference in all our service levels. ஐயா 60 பேராசிரியர் பத்மஸ்ரீ சாலமன் பாப்பையா அவர்களின் பாராட்டு விழாவில் கல்யாண மாலையின் சிறப்பு பட்டிமன்றம் தொடர்கிறது. இப்ப தன்னை உயர்த்திக்கிறது எல்லாராலையும் உயர்த்திக்க முடியாது. தன்னை உயர்த்திக்கிறது எல்லாராலையும் உயர்த்திக்க முடியாது. ஆனா கொடுப்பது எல்லாராலும் கொடுக்க முடியும். பிறருக்கு உதவுவது எல்லாராலையும் முடியும். நீங்க உதாரணம் ஏதாவது கேட்பீங்க. நாகப்பட்டினத்துல ஒரு தந்தைக்கு உடம்பு சரியில்லை, முக்கியமான ரத்தம் தேவைப்படுது, அந்த ரத்தம் ரேரான ரத்தம், என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப வாட்ஸ்அப்ல அவரோட மகன் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அதை பார்த்துட்டு தஞ்சாவூரில் இருந்த ஒருத்தர் என்ன பண்ணாரு, ஐயா எனக்கு அந்த ரத்தம் தான் ஓடுது, நான் கொண்டு வந்து தர்றேன், ஆனால் வர்றதுக்கு 2-2.5 மணி நேரம் ஆகும், நான் பஸ்ஸில் தான் வரணும் அப்படிங்கிறார். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டார். நான் பஸ் ஸ்டாண்ட்லேயே காத்துக்கிட்டு இருக்கேன். அப்பா ஐசியூவில் இருக்கார், பஸ் ஸ்டாண்ட்லேயே காத்துக்கிட்டு இருக்காரு. 2 மணி நேரம் ஆச்சு, 2.5 மணி நேரம் ஆச்சு, 2:45 மணி நேரம் ஆன உடனே அந்த பிள்ளைக்கு மகனுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. என்னடா சொன்னவர் வரலையே அப்படின்னு. 2:30 மணி நேரம், 3 மணி நேரம், 3.5 மணி நேரம் கழிச்சு அந்த பெரியவர் வந்துட்டார். ஃபோனில் பேசுகிறாங்க, எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்கன்னு தேடிக்கிட்டே வந்து பார்த்து அவர் கோபத்தில் இருக்கார். கடு கடு கடுன்னு முகம் இருக்கு அவரோட மகனுக்கு, ஏன்னா அப்பா ஐசியூல் இருக்கார். அந்த நேரத்தில் ஃபோனில் பேசிக்கிட்டே வந்து ஒருத்தர் பின்னாடி கையை வைக்கிறாரு. இவரோட முகத்தில் கோபம் அப்படி கொப்பளிச்சுக்கிட்டு இருக்கு. திரும்பி பார்த்தா அந்த கோப முகம் உடனே பணிவாக, கனிவாக, கண்ணீர் மல்குகிற முகமாக மாறிவிட்டது. காரணம், ரத்தம் கொடுக்க வந்தவர் 2 கண்ணும் இல்லாத பார்வையற்ற ஒரு மாற்றுத்திறனாளி என்று சொன்னால், அவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அல்ல, உலகை மாற்றும் திறனாளிகள். யாராலும் எப்போதும் கொடுக்க முடியும். அதனால பிறருக்கு உதவுவதுதான் உண்மையான சந்தோஷம் என்று சொன்னால் அது மிகையல்ல. இவ்வளவு ஏங்க, இந்த ஊர்ல ஒரு உதாரணம் சொல்லாங்க. இந்த ஊர்ல உதாரணம், ஒரு அப்பளக்கடைக்காரர் ஐயா, பெரு வணக்கத்திற்குரிய டிபி ராஜேந்திரன் ஐயா அவர்கள், தான் சம்பாதித்த பணத்தை கல்விக்காக கொடுத்தார். வந்திருக்காரு, வாழும் உதாரணம் ஐயாவே வந்திருக்காரு. அன்னசத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னை யாவினும் புண்ணியம் கூடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவில் என்று பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தார். இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கொடுத்திருப்பதை கொடுப்பதாக அந்த கோயில் ஜேசி சொன்னாங்க. அந்த வகையில கொடுப்பதுதான் உண்மையான சந்தோஷம். இப்ப தன்னை உயர்த்திக்கிறது அப்படிங்கிறதுல என்னுடைய சம்பந்தப்பட்ட சுயநலம் மட்டும்தான் இருக்கிறது. தான் சார்ந்த தன்னுடைய சமுதாயத்தையும் உயர்த்துவதானே மனித குலத்தினுடைய எழுச்சியாக இருக்க முடியும். இப்படி நான் இப்படி சொல்லி நான் நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். பிறருக்கு உதவுவது என்பது ஒரு தொற்று நோய் போல, பிறருக்கு உதவுவது என்பது ஒரு தொற்று நோயை போல, நல்ல தொற்று நோய். அந்த நோய் எல்லோருக்கும் பரவ வேண்டும். உதாரணமாக ஒன்று சொல்லுகிறேன். கோயம்புத்தூர்ல வடிவேலாம்பாளையம்ங்கிற ஒரு ஊர், அதில் கமலாத்தாள்னு ஒரு பாட்டி, 1 ரூபாய்க்கு தான் இட்லி விற்றாங்க. என்ன பாட்டி 1 ரூபாய்க்கு இட்லி விற்கிறீங்களேன்னு கேட்டால், ஏழைப்பாளைகளை வந்து சாப்பிட்டு போகிறாங்கப்பா, 1 ரூபாய்க்கு இட்லி இருந்தால் தான் சாப்பிட முடியும்ப்பா, அது இல்லாமல் வந்தாங்கன்னா சாப்பிட்டு போட்டுன்னு கொடுத்துருவோம்ப்பா அப்படின்னு சொன்னார்கள். இந்த உதவியை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த ஊர் மக்கள், இந்த அம்மாவுக்கு ஏதாவது நம்ம செய்யணுமே அப்படின்னு அந்த தொற்று நோய் பரவுது, நல்ல தொற்று நோய் பரவுது. அந்த எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அரிசி பருப்பெல்லாம் அந்த அம்மாவுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த கோவை மக்கள் என்ன பண்ணுறாங்க, அந்த அம்மாவுக்கு வீடு சரியா இல்லை, கடை சரியா இல்லைன்னு கடை அமைத்து கொடுக்குறார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த மீடியா என்ன பண்ணுது, அந்த அம்மாவை கூப்பிட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்து பணம் கொடுத்து கௌரவிக்கிறது என்று சொன்னால், உண்மையான மகிழ்ச்சி என்பது மற்றவர்களுக்கு கொடுப்பதுதான். அந்த மகிழ்ச்சியை நாம், பூரணமான மகிழ்ச்சியை, நிலைத்த மகிழ்ச்சியை நாம் நம்மை உயர்த்தி கொள்வதை காட்டிலும் மற்றவர்களுக்கு உதவ வேண்டும். தன்னை உயர்த்தி கொள்வது என்பது அனைவராலும் முடியாது, ஆனால் பிறருக்கு உதவுவது என்பது எல்லாராலும் முடியும். கோடீஸ்வரரால் தான் கொடுக்க முடியும் என்றில்லை, திருக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு பிச்சைக்காரர் கூட கிடைத்த ஒரு இட்லியை பாதியாக பிரித்து இன்னொருவருக்கு கொடுக்க முடியும். கொடுங்கள், அதுதான் உண்மையான பூரணமான சந்தோஷத்தை கொடுக்கும். அக்கா சொல்லும் போது அர்ஜுனனுக்கு புகழ் இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம ஊர் ஒரு பழமொழியே உண்டு, கார்த்திகைக்கு பின்னாடி மழையும் இல்லை, கர்ணனுக்கு பின்னாடி கொடையும் இல்லை என்று. அந்த கொடையாளர்களாக நாம் இருப்போம். அதுதான் தமிழினத்தினுடைய மாபெரும் மாண்பு என்று சொல்லி அடியேனுடைய பேச்சில் சொற்பிழையோ பொருட்பிழையோ செய்கை பிழையோ இருந்தால் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சபையில் சாதிச்சிட்டார், என்ன அருமையா பேசியிருக்கார் பாருங்களேன். அதாவது புதிதாக வளர்க்கக்கூடிய பிள்ளைய சும்மா மேடையில் ஏதோ அங்கிட்டு கிட்டமாக பேசிட்டு போகாம என்ன சொல்லணுமோ அதை எப்படி சொல்லுவது, எவ்வளவு சொல்லுவது, அதுக்கு எங்கெங்கெல்லாம் சிந்திச்சிருக்கிறார் பாருங்க. நிறைய செய்திகளை திரட்டி சேகரித்து அதை சொல்லுகிற முறையில் அடுக்கடுக்க அடுக்கடுக்க நம்முடைய உள்ளங்களில் இவர் தான் இவர் தான் இவர் தான்னு அவர் பக்கமே சபை சாய்கிற மாதிரி. இந்த சபை கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு, எதுக்கு ஐனி போட்டு வெட்டியா தான் முடிச்சிட்டார் இல்லையா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு வந்து. என் மதுரையில் ஒருத்தருக்கு 1.25 கோடி பள்ளிக்கூடத்துக்கு கொடுத்தவர்,
அவரையும் கொண்டாந்து கோட்டு கோவையில் ஒரு அம்மா உத்தரவா இட்லி அந்த அம்மையும் கொண்டு போட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணியிருக்காரு பாருங்கள் கொடுத்துட்டு ஐயா தனியாக கொடுக்க ஆணவம் வரும் நம்ம உயர்த்துறதில் ஆணவம் வரும் கொடுப்பதில் அன்பு வரும் ஆணவம் வேணுமா அப்படின்னா இந்த மூணு பேரை என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் ஆணவக்காரர்கள் நாங்கள் வந்து ரொம்ப அன்பான ஆளுங்க அப்படின்னு ரொம்ப அருமையாக வளர்கிற பிள்ளையை ஒரு தகப்பனாய் வாழ்த்துகிறேன் அதுக்காக தீர்ப்பு அங்கே கொண்டு போக மாட்டேன் ரெண்டு ஜாம்ப வாங்கிட்டு அவங்கள கேட்கணும் இல்லையா வாங்க மாது மகிழ்ச்சி என்பது யாதெனில் பிறருக்கு உதவுவதே என பேசிய டாக்டர் சிவசதீஷ்குமாருக்கு தன்னை உயர்த்திக் கொள்வதே என அதிரடியாய் பதிலளிக்க வருகிறார் திரு மாது அடுத்த வாரம் எனக்கு இப்பதான் ஒரு விஷயமே ஞாபகத்துக்கு வருது ஏண்டா சதீஷுக்கு இவ்வளவு நாளா கல்யாணம் ஆகலன்னு தம்பி வேற ஒண்ணும் இல்லை தம்பி உனக்கு கொடுக்கணும்னு யாருக்கும் மனசு வரல தம்பி அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் கோவை மற்றும் சென்னையின் பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து கோவை குடிசியாவில் இன்று வரந்தேடும் அந்தந்த சமூகத்தினர் சந்தித்து திருமணத்தை நிச்சயம் செய்ய மெகா கம்யூனிட்டி மீட் தொடர்ந்து கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக படப்பிடிப்பு மாலையில் சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம் அனைவரும் வருக அனுமதி இலவசம் உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kalyanamalai.com நெய்னா இப்படி இருக்கணும் ஆச்சி நெய் மாதிரி இருக்கணும் Are you seeking a life partner? Get your matches immediately. Call Kalyanamalai 9840891300 or 9840891500.